அரசு செய்தியால் இணைவோம் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் புதுக்கோட்டை அருகே பொன்னமராவதி செயலி மூலம் ஒரு சமூகம் குறித்து சர்ச்சைக்குரிய ஆடியோ தயாரித்து அவதூறு பரப்பிய நான்கு நபர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் கடந்த பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று வாட்ஸ்அப் செயலி மூலம் ஒரு சமூகம் குறித்து சர்ச்சைக்குரிய ஆடியோ தயாரித்து அவதூறு பரப்பிய நான்கு நபர்கள் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் நேற்று கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர் கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தினங்களில் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் வாட்ஸ்அப் செயலி மூலம் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் மற்றும் பெண்கள் குறித்து அவதூறு பேசியும் அதனை வாட்ஸ்அப் மூலம் பல்வேறு வாட்ஸ்அப் குழுக்களுக்கு சில அடையாளம் தெரியாத நபர்கள் பரப்பினர் இந்த நிலையில் இதன் விளைவாக தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய பல நிகழ்வுகள் நடைபெற்றன கடந்த பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாலை சுமார் ஆறு மணி பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சமுதாய அமைப்பினர் சுமார் இரண்டாயிரம் பேர் கூடி பொன்னமராவதி கடைவீதியில் போராட்டம் நடத்தப்பட்டு காவல் நிலையம் அருகில் ஒன்று கூடினர் பின்னர் பொன்னமராவதி திருக்களம்பூர் பட்டியை சேர்ந்த கருப்பன் என்பவர் ஒரு புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று சட்டப்பிரிவு ஐநூற்றி நான்கு இதர மற்றும் அறுபத்தி ஏழை உள்ளடக்கிய வழக்கு பதிவு செய்யப்பட்டது விரைவில் புலன் விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் கூறியதன் பேரில் அன்று இரவு அவர்கள் கலைந்து சென்றனர் மேற்படி வழக்கு சம்பந்தமாக புலன் விசாரணை செய்து வாட்ஸ்அப் செயலி மூலம் அவதூறு பரப்பிய நபர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க புதுக்கோட்டை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு இளங்கோவன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு துரிதமாக புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது கடந்த இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி புலன் விசாரணை தொடர்ச்சியாக மேற்படி வழக்கில் சிங்கப்பூரில் வேலை செய்த செல்வகுமார் தகப்பனார் பெயர் கணேசன் கரிசல்காடு மஞ்சவயல் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் என்பவரை கடந்த இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டு வசந்த் என்கிற வசந்தகுமார் வயது முப்பது தகப்பனார் பெயர் சந்திரன் பள்ளிக்கொண்டான் பட்டுக்கோட்டை தாலுகா தஞ்சாவூர் என்பவரை கடந்த இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டும் சக்தி என்கிற சத்யராஜ் வயது முப்பது தகப்பனார் பெயர் முனியன் நெருஞ்சிப்பட்டி வாராப்பூர் புதுக்கோட்டை என்பவரை கடந்த இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டும் ரங்கையா வயது நாற்பத்தி ஐந்து தகப்பனார் பெயர் பிச்சை மோசக்குடி நாஞ்சூர் அஞ்சல் இழுப்பூர் தாலுகா புதுக்கோட்டை கடந்த இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் இருந்தவர்களை பொது அமைதி மற்றும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பிற்கு குந்தகமாக செயல்படுவதை கட்டுப்படுத்தும் பொருட்டு பொதுமக்களின் உயிரையும் உடைமையையும் பாதுகாக்கும் நோக்கத்துடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் பரிந்துரையின் பெயரில் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களின் உத்தரவின்படி பொன்னமராவதி காவல்நிலைய ஆய்வாளரால் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல் ஆணை செய்யப்பட்டு ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் இவ்வழக்கினை சிறப்பாக புலன் விசாரணை செய்து சம்பந்தப்பட்ட எதிரிகளை கைது செய்தும் நான்கு எதிரிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்த அனைவரையும் ஊக்கமளிக்கும் விதமாக வெகுவாக பாராட்டினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்